பருதி ஊடக நேயர்களுக்கு வணக்கம். அண்மை காலமாக மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விடுத்து வருகின்ற சில மிரட்டல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப் போவதாக கிழக்கு மாகாண புத்திஜீவிகள் தெரிவிக்கின்றார்கள். நேற்றைய தினம் மட்டக்களப்பில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிள்ளையான் தன்னை மிரட்டியதாக மட்டக்களப்பு ஊடகவியலாளர் ஒருவர் குற்றம் சுமத்தி இருந்தார். அதேபோன்று ஒரு சில தினங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பில் உள்ள ஒரு சமூக செயற்பாட்டாளரது காலை உடைக்கப் போவதாகவும் பிள்ளையான் மிரட்டல் விடுத்திருந்தார். இதேபோன்று அண்மை காலமாக பிள்ளையான் பலருக்கும் அச்சுறுத்தல் விடுத்து வருவதாகவும் அரசியல் அதிகாரங்களை வைத்து கொண்டு ரவுடிகள் போன்று நடந்து கொள்ளும் பிள்ளையானின் செயலை மனித உரிமைகள் அமைப்புகள், சர்வதேச சமூகம் மற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி போன்றவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் மட்டக்களப்பு புத்திஜீவிகள் தெரிவிக்கின்றார்கள். மட்டக்களப்பின் அரசியல்வாதிகள், புத்திஜீவிகள், ஊடகவியலாளர்கள் பலரது படுகொலைகளின் பின்னணியில் பிள்ளையான் இருந்ததான குற்றச்சாட்டுக்கள் பிள்ளையானின் மீது இருக்கின்றன. திருகோணமலை செயின்ட் மேரிஸ் கனிஷ்ட பாடசாலையில் முதலாம் ஆண்டு மாணவி ஜூட் ரெஜி வர்ஷா என்ற 6 வயது சிறுமி 11/3/2009 அன்று பாடசாலையில் வைத்து கடத்தப்பட்டு சிறுமியின் உயிருக்கு 30 மில்லியன் கப்பம் கேட்ட நிலையில் 13ஆம் திகதி அவளது உடல் உறைப்பைக்குள் கட்டப்பட்டு வீதியோரம் வீசப்பட்டிருந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மற்றும் மட்டக்களப்பு கோட்டை முனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் 3ஆம் ஆண்டு கல்வி கற்றுக்கொண்டிருந்த தினுசிகா சதீஷ்குமார் என்ற 8 வயது சிறுமி 28/4/2009 அன்று கடத்தப்பட்டு 3 கோடி ரூபாய் கப்பம் கேட்கப்பட்ட நிலையில் அவளது உடல் 2/5/2009 அன்று ஒரு கிணற்றில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் உட்பட ஏராளமான கடத்தல்கள், கப்பம் கேட்ட சம்பவங்கள், படுகொலைகள், வங்கி கொள்ளை போன்றவற்றுடன் தொடர்பு பெற்று பிள்ளையானின் பெயர் அடிபட்டு மக்கள் மத்தியில் அச்சத்துடன் பார்க்கப்பட்டு வந்த ஒரு நபர்தான் பிள்ளையான். சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கூட பிள்ளையான் தலைமையிலான TMVP அமைப்பின் படுகொலைகள் பற்றிய ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்துள்ளன. மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலகட்டத்தில் பிள்ளையான் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்து சிறிது காலம் அமைதி காத்த பிள்ளையான் மீண்டும் தனது அடாவடித்தனங்களை மிரட்டல்கள் மூலம் ஆரம்பித்து விட்டாரோ என்று தாம் அச்சப்படுவதாக மட்டக்களப்பு புத்திஜீவிகள் தெரிவிக்கின்றனர். பிள்ளையான் பற்றிய ஏராளமான குற்றச்சாட்டுக்களை அவரது சக நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியனும் பல்வேறு இடங்களில் பகிரங்கமாக முன்வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே பிள்ளையான் மட்டக்களப்பில் விடுத்து வருகின்ற மிரட்டல்களை உரிய நேரத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப் போவதாகவும் அதற்கு மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் போன்றவர்களின் உதவிகளை கோரி வருவதாகவும் மட்டக்களப்பு புத்திஜீவிகள் தெரிவிக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து நாங்கள் தீர்க்கலாம், ப்ரொவின்ஷியல் ரீதியாக தீர்க்கலாம், தேசிய பவுனியா மட்டக்களப்பு அவருக்கு ரூட் இருக்கு, அவருக்கு இருக்கு டைம், காலையில 5 மணிக்கு மட்டக்களப்பு வலிக்கிட்டு அவர் பவுனியாக்கு போகணும். அந்த டைமுக்கு அவர் போட்டு மார்னிங் 5 வலிக்கிட்டு மட்டக்களப்பு அவருக்கு பவுனியாக்கு போனிட்டு அந்த டைம் போட்டு அந்த டைம் இல்லாத ஸ்டாப் பண்ணணும். ඔබතුමාට කිසිම ගැටලුවක් නැහැ. ප්‍රශ්නේ තියෙන්නේ පර්මිට් 4ක් තිබ්බා.
प्रधान पारे सीसीटीवी सचिन बस रिकॉर्ड संबंध उत्तर मेद पलात को वायपुर वायपुर वे
நான் போக மாட்டேன், இருந்து சண்டை பிடிப்பேன். ஆனா வெளிநடப்பு செய்தால் உங்களுக்கு சந்தோஷம், அதனால போக மாட்டேன். அவர் அன்னையாளர்களுக்காக மேல்சட்டரை